நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹிந்துஸ்தான் ஜிங்க். இந்த ஸ்டாக்கு கடந்த ஒரு 2-3 ட்ரேடிங் டேவாகவே ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்ருக்கு. காரணம் என்ன? அது மட்டும் இல்லை, இப்போ டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த டிவிடெண்ட் எப்போ ரெக்கார்ட் டேட்டு அதை பற்றியும் பார்க்கலாம். டிவிடெண்டுக்காக இந்த பங்கை வாங்கலாமா அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். இதில் இருக்கக்கூடிய பாதக சாதகங்களை பற்றியும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ண நண்பர்கள் டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்களும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இந்துஸ்தான் ஜிங்க் அப்படின்னு சொல்கிறது பேசிக்காக இது யாரோடது அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். இந்த ஸ்டாக்கு யாரோடது அப்படின்னா, ஒரு நிமிஷம், இந்துஸ்தான் ஜிங்கோட ஓனர் யாருனா வேதாந்தா தான். இவங்க வேதாந்தாவோட ஒரு சப்சிடரி கன்சர்ன் தான் இந்த இந்துஸ்தான் ஜிங்க். இவங்கள இது மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணுறது இல்லை. ஏன்னா வேதாந்தா வந்து ஜிங்க்கு, லீடு, ஸ்காப்பர் எல்லாத்துலேயுமே அவங்க தான் லீடிங்கில் இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங்கில் அவங்க தான் இருக்காங்க ப்ரொடக்ஷனில். அதே மாதிரி இந்த வேதாந்தாவில் என்ன பிரச்சனை, இப்போ ஏன் இந்த ஸ்டாக் ஏறப்போகுது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கை பற்றி ஒரு சின்ன விஷயங்கள் பார்த்துலாம். ஏன்னா இந்த ஸ்டாக்கு ஒரு 361.75 ரூபா அப்படின்னு நேற்று க்ளோஸ் ஆகியிருந்த ஸ்டாக்கு இன்றைக்கி மறுபடியும் ஒரு 3 ரூபா அளவில் இப்போ ஏறி இருக்கு. 365 ரூபாய் அப்படின்ற ரேஞ்சில் இப்போ ட்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. 66 ரூபாயாக இருக்குது. அதே மாதிரி இதோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 152,850 கோடி ரூபாய். இது ஹை டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போய் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரியான ஹை டிவிடெண்ட் ஸ்டாக்ஸில், நான் ஏற்கனவே ஹை டிவிடெண்ட் ஈல்டு ஸ்டாக்ஸில் இந்த இந்துஸ்தான் ஜிங்கை பற்றி நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. இதை இந்த டிவிடெண்ட் ஈல்டு ஸ்டாக்கில் இது 5.89% வரைக்கும் இவங்க டிவிடெண்ட் ஈல்டு கொடுக்குறாங்க வருஷத்துக்கு. இதுதான் இந்த ஸ்டாக்கில் இப்போ இருக்கக்கூடிய நம்ம பார்வைக்கு வந்ததுக்கான மிக முக்கியமான காரணம். இதோட இபிஎஸும் பார்த்திங்கன்னா 20.55 ரூபா ஒரு ஏர்னிங் பர் ஷேர். புக் வேல்யூ 76.47 ரூபா. செக்டார் பிஇ 19.16%. 52-week லோ பார்த்திங்கன்னா 224 ரூபா. 52-week high 408 ரூபாய். ஏன்னா 52-week ஹைக்கு நேரில் தான் இப்போது இந்த ஸ்டாக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயம். எப்படியும் அடுத்த லெவலுக்கு போயிடும் அப்படின்றதையும் பார்த்துருவோம். இந்த ஸ்டாக்கு ஆல்ரெடி இப்போ அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. இந்த டிவிடெண்டுக்கு அப்புறம் கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கு இறங்கும். நீங்கள் இப்போது டிவிடெண்டுக்காக இந்த ஸ்டாக்கை வாங்கலாமா அப்படின்னா, டிவிடெண்டுக்காக வாங்கலாம். மறுபடியும் இந்த ஸ்டாக் அந்த 18 ரூபாயிலிருந்து மறுபடியும் இறங்கும். எப்படியும் இந்த டிவிடெண்டுக்குள்ளார இந்த ஸ்டாக் 400 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா December 15 டிவிடெண்டு. அதனால் டிவிடெண்டுக்குள்ளார மறுபடியும் இறங்கும். மறுபடியும் உங்களுக்கு அந்த 18 ரூபா லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிவிடெண்டுக்காக நீங்கள் இந்த பங்கை வாங்கினீங்கன்னா வாங்கி கொஞ்சம் நாளைக்கு வெயிட் பண்ணணும். ஒரு 1 இயர் வச்சுருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு மறுபடியும் அந்த 400 ரூபாய்க்கு மேலே போகும்போது, நல்ல 408 ரூபா அந்த ரேஞ்சுக்கு மேலே போகும்போது உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இதோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் தான். ஆனால் இப்போது கரண்ட் ட்ரெண்டில் FIIs கொஞ்சம் இந்த ஸ்டாக்ஸை விற்றுட்டு இருக்காங்க. DIIsம் கொஞ்சம் இந்த ஸ்டாக்ஸை செல் பண்ணுறாங்க. அதுதான் உண்மையான விஷயம். அதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, அடுத்து இதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா ப்ரொமோட்டரோட பிளட்ஜிங்கு. இந்த பிளட்ஜிங் வந்து ஸ்டாக்ஸ் வந்து 22.83% வரைக்கும் ஸ்டேக்ஸை வந்து பிளட்ஜ் பண்ணி வச்சுருக்காங்க ப்ரொமோட்டர்ஸு. அதில் எந்த சேஞ்சஸும் இந்த செப்டம்பர் குவார்ட்டரில் வரல. ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு அவங்களோட ஸ்கீம்ஸில் இப்போ 0.1%லேருந்து 0.09%ஆக குறைச்சிருக்கிறாங்க. 0.1%லேருந்து இன்னும் குறைச்சிருக்கிறாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸும் 23 ஸ்கீம்ஸ்லேருந்து 20 ஸ்கீமாக குறைச்சிருக்கிறாங்க. FIIsம் இந்த ஸ்டேக்ஸை கொஞ்சம் குறைச்சிருக்கிறாங்க. இன்வெஸ்டர்ஸும் FIIFPI இன்வெஸ்டர்ஸும் ஸ்கீம்ஸையும் குறைச்சிருக்காங்க. 178 நம்பர்ஸில் இந்த ஸ்கீம்ஸை 153ஆக குறைச்சிருக்காங்க. இந்த ஒரு 4-5 விஷயங்கள் மட்டும்தான் நம்ம யோசிக்க வைக்கக்கூடிய விஷயங்கள். பட் இந்த ஸ்டாக்கோட ரிட்டர்ன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, லாஸ்ட் 1 இயரில் 52% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. லாஸ்ட் 3 வருஷத்தில் 32.61% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இந்த ஸ்டாக் இப்போ ஏறுவதுக்கான காரணம் என்னன்னு நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போது இந்த இந்துஸ்தான் ஜிங்கோட வேதாந்தாவோட இந்த ஸ்டாக்கில் கவர்மெண்ட்டுக்கு 29.5% ஸ்டேக்ஸ் இருக்குது. நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டு அவங்க இந்த ஸ்டேக்ஸை வச்சுருக்காங்க. அதை வந்து இப்போ செல் பண்ணுறதுக்கு அவங்க அனுமதி கேட்டப்ப ஃபஸ்ட்டு கொடுக்கல. ஆனால் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இந்த கேஸ் போய் அவங்க கவர்மெண்ட் அந்த ஸ்டேக்ஸை செல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதா நேற்று CNBC வந்த ஒரு விஷயம். நம்ம அதை பற்றி பார்ப்போம். இப்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள், FIIs வந்து 0.83% வச்சுருக்காங்க. DIIs பாருங்கள் 2.74%. அதில் யாரெல்லாம் வச்சுருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன், LIC ஆஃப் இந்தியா, ஹெல்த் ப்ரொடெக்ஷன் ப்ளஸ் ஃபண்டு,
எல்ஐசி ஆஃப் யூலிப் க்ரோத் ஃபண்ட் இவங்க வச்சுருக்காங்க. ப்ளஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பேருக்கு ப்ரெசிடென்ட் ஆஃப் இந்தியா அவர் பேரில் அந்த அக்கௌண்ட்டில் 29.54% ஆஃப் ஸ்டேக்ஸ் இருக்குது. இதை இப்போ சுப்ரீம் கோர்ட்டு நீங்கள் விற்றுக்கலாம் அப்படின்னு சொன்னனால இந்த ஸ்டேக்ஸு இப்போது இந்த ஸ்டாக் இன்னும் 4% வரைக்கும் ஏறும்னு 2-3 நாளைக்கு முன்னாடி வந்த சிஎன்பிசி நியூஸ்லேயே வந்திருக்குது. நீங்கள் போய் அதை பார்த்துக்கலாம். இதுதான் இப்போது இந்த ஸ்டாக் ஏறுறதுக்கான ஒரு மிக முக்கியமான காரணம். அது மட்டும் இல்லாமல் இப்போது இவங்க கொடுத்த செப்டம்பர் ரிசல்ட்டும் ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் சேல்ஸ் 6,122 கோடி ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 8.16% அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. குவார்ட்டர்லி நெட் ப்ராஃபிட்டே பார்த்தீங்கன்னா 2017 கோடி ரூபா இவங்களுக்கு லாபம் கிடச்சிருக்குங்க. இது 2020 செப்டம்பரை கால்குலேட் பண்ணும்போது அப்போ 1940 கோடி தான் கிடச்சிது, இப்போ 2017 கோடிங்கிறது ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸு. அதனால தான் இந்த ஸ்டாக்கு இப்போது ஒரு ஏறிட்டு இருக்கு. ரெண்டு காரணம் சொல்லிட்டேன். ஹிந்துஸ்தான் ஜிங்கோட இபிஎஸும் பார்த்தீங்கன்னா 4.59% லாஸ்ட் 1 இயருக்கு முன்னாடி இருந்தது, இப்போ இன்க்ரீஸ் ஆகி 4.77% இருக்குது. இந்த ஸ்டாக்கு நீங்கள் லாங் டேர்முக்கு வச்சுக்கலாம். இன்னொரு விஷயமும் இதை பற்றி நான் தெளிவாக சொல்லிடுறேன். நீங்கள் எவ்வளவோ கமாடிட்டியை பற்றி பார்த்துருப்போம், நம்ம அலுமினியம் காப்பர் இந்த மாதிரியான கமாடிட்டிஸ்லாம் ஏறுறதை இறங்குறதையும் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் நமக்கு தெரியாமையே சைலண்ட்டாக ஒரு கமாடிட்டி ரொம்ப சைலண்ட்டாக யாருக்குமே தெரியலாம். ஏன்னா இது வந்து இந்த ஜிங்க்கு ஆட்டோமொபைல் செக்டாரில் ரொம்ப யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கமாடிட்டி. ஆனால் சைலண்ட்டாக ஏறிட்டே இருக்கும் இந்த ஸ்டாக்கு. நீங்கள் 1 வருஷத்துக்கு முன்னாடி ஜிங்க் எவ்வளோ இருந்துச்சுன்னு பாருங்கள், அதுக்கு 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஜிங்க் எவ்வளோ இருந்துச்சுன்னு பாருங்கள், இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். ஆனால் அலுமினியமோ காப்பரோ மேலே கீழே ஏறி இறங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் ஜிங்கில் அந்த மாதிரியான ஃப்ளக்சுவேஷன் ரொம்ப கம்மியான லெவலில் தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய கருத்து. நீங்கள் வேணால் இதை பற்றி ஒரு அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஆனால் இந்த ஸ்டாக்கு லாங் டேர்முக்கு ஒரு நல்ல ஸ்டாக்கு தான் இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் இதை வாங்குறதுக்கு முன்னாடி நீங்களும் ஒரு அனலைஸ் பண்ணுங்கள். நான் டிவிடெண்டுக்காக வாங்கினீங்கன்னா அதில் என்ன பிரச்சனை இருக்குன்றதை நான் சொல்லிட்டேன். டிவிடெண்டு கொடுத்தோடனே இந்த ஸ்டாக் இறங்கிடும். அதனால் இப்போது அதிகபட்சமாக 400 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயம். மறுபடியும் இந்த டிவிடெண்டே இப்போ எப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்றதை பார்ப்போம். இந்த டிவிடெண்ட் வந்து அவங்க 15th டிசம்பர் அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக ஏற்கனவே லாஸ்ட் இயர் வந்து 21 ரூபா வரைக்கும் டிவிடெண்ட் கொடுத்துருந்தாங்க இல்லையா. இப்போது இவங்க நேற்று 7 டிசம்பர் அன்றைக்கி அவங்க ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணி நடந்திருக்குது இந்த டிவிடெண்டை பற்றி. அதோடய சார்ட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட நேற்று 7ஆம் தேதி நடந்த மீட்டிங்கில் அவங்க 18 ரூபா வரைக்கும் டிவிடெண்ட் கொடுக்கலாம் அதை இது பண்ணியிருக்காங்க. 2 ரூபாய் ஃபேஸ் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு ஷேருக்கு அவங்க ஒரு இன்ட்ரீம் டிவிடெண்டாக 18 ரூபா கொடுக்க போகிறாங்க ஒரு ஷேருக்கு. மொத்தமாக அவங்களுக்கு ஆகக்கூடிய பணம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7,605 கோடி கொடுக்க போகிறாங்க டிவிடெண்டாக. இதோட ரெக்கார்ட் டேட்டை அவங்களே கொடுத்துருக்காங்க. ரெக்கார்ட் டேட் ஆஃப் தி பர்பஸ் ஆஃப் டிட்டர்மைன் எலிஜிபிலிட்டி ஃபார் பேமெண்ட் த இன்ட்ரீம் டிவிடெண்ட் ஆல்ரெடி கம்யூனிகேட்டட் வெனஸ்டே December 15, 2021. இட்ஸ் அ ரெக்கார்ட் டேட். புதன்கிழமை December 15 ரெக்கார்ட் டேட்டு. ரெக்கார்ட் டேட் அன்னைக்கு உங்களுக்கு இந்த பங்கு உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கணும் அப்படின்றதான் முக்கியம். நீங்கள் எக்ஸ் ரெக்கார்ட் டேட்டா அதெல்லாம் வேண்டாம். அப்படின்னா என்னென்னு பார்த்துக்கோங்க, T+2 days அப்படின்றத கணக்கு வச்சுக்கோங்க. அப்போ December 15 இது 3வது நாள், 14, 13, 12 அந்த ரேஞ்சிலே நீங்கள் வாங்குறதா இருந்தால் முன்னாடியே வாங்கிடுங்க. அதான் முக்கியமாக T+2 days தான் இன்றைக்கி வாங்கினா, ட்ரேட் +2 days கழித்து தான் உங்களுக்கு மொத்தம் 3வது நாள் அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் யோசிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வாங்குறதா இருந்தால் இந்த டேட்டை கால்குலேட் பண்ணி வாங்கிக்கோங்க. இதுதான் ரெக்கார்ட் டேட்டு. மறுபடியும் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு கேளுங்க. இதோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா, ப்ரமோட்டர் கையில் 64.92% ஆஃப் ஸ்டேக்ஸ் இருக்குது, எஃப்ஐ கையில் 0.83% ஆஃப் ஸ்டேக்ஸ் இருக்குது, டிஐ கையிலையும் 32.32% ஆஃப் ஸ்டேக்ஸ் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க ப்ரமோட்டரை 64.92% இருந்து 22.83% ஆஃப் ஸ்டேக்ஸை வந்து பிளச்சில் வச்சுருக்காங்க. இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். எஃப்ஐஐஸ் 112 ஸ்கீம்ஸில் வச்சுருந்ததா 19 ஸ்கீம்ஸ் குறைச்சிருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் 20 நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸில் இருந்ததை 3 நம்பர் குறைச்சிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் வந்தாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அதை பற்றி அனலைஸ் பண்ணலாம். நன்றி. வேறு உங்களுக்கு வேறு ஸ்டாக்ஸை பற்றி அனலைஸ் பண்ணணுனாலும் எனக்கு சொல்லுங்கள், அதை பற்றி அனலைஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.